Hey guys, welcome back to GTA 5 Real Life Mods episode. So, in this video, we will see what we are going to do. We are going to use Franklin's marriage. So, அதனால வந்து நம்ம இன்னைக்கு பிராங்க்லினா தான் விளையாட போறோம். சோ நானும் என்னோட வைஃப் ஜெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜூக்கு போலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஜுராசிக் பார்க் பார்ட் 2 அப்படின்னு கூட சொல்லலாம். பட் என்னோட பையன் வந்து என் கூட வரப்போறதுல அவனை கொண்டு போய் நான் பள்ளிக்கூடத்தில் விட போறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே நேத்தே வந்து ஸ்கூல்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நவம்பர் 1 வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து 2 இன்னைக்கு எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்க யார் யாரெல்லாம் ஸ்கூலுக்கு போனீங்க போல அப்படின்னு. எங்கே என் பையன் எங்கேயும் உள்ளதான் இருப்பான்னு நினைக்கிறேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருக்கான் போல. ஸோ அவனை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேர் தான் போக போகிறோம். எங்கடா இங்கே பாரு இவனுக்கு ஆட்டத்தை. டேய் என்ன ஆட்டம் மூஞ்சிய பாரு நல்லா பாவமாக வேறு வச்சுருக்காங்க. ஸோ இவன் தான் என்னோடய பையன். என் பையன் வந்து ஒரு 5th படிக்கிறான் நினைக்கிறேன். ஸோ நல்லாவே வளர்ந்துட்டான். 5th 6th படிக்கிறான் ஏதோ வச்சு வேண்டியதான். ஓகே நான் வந்து ஸ்கூலுக்கு இன்னைக்கு போகிறான். வாடா தம்பி வரியா உன் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட போகிறேன். அதுக்கப்புறம் நானும் ஜெனியும் வந்து கேயோ பெரிக்க போகிறோம். ஸோ அங்கே தான் வந்து ஜுராசிக் வேர்ல்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ 2-3 டைனோசர்லாம் வேறு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு அனிமல் ஜூவும் வேறு வந்து உருவாக்கியிருக்காங்களாம். ஸோ அதையும் போய் நம்ம பார்க்கலாம். ஜெனி வா ஜெனி போகலாம். ஜெனியும் ரெடி ஆகிட்டாங்க. என் பையனை வேறு ஆளாக்கானா சரி நம்ம கீழே போவோம். கீழே போனோம் அவனே வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் உங்கள் நாள் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஸோ ஸ்கூலுக்கும் வேறு போய்ட்டு இருப்பீங்க. ஸ்கூல்லாம் எப்படி போச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து இந்த ஏரியாவில் வந்து கார் பார்க்கிங் கிடையாது. ஸோ நம்ம வந்து தனியாக தான் கார் பார்க் பண்ணி வச்சுருக்கோம். எல்லா காருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு 5 கார் கிட்ட வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இன்றைக்கி என்ன கார் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்ட்டு. போர்ஷ் இருக்குது, ஏஎம்ஜி இருக்குது, ஒரு BMW 7 Series இருக்குது, அதுக்கப்புறம் பென்ட்லி ஒன்று இருக்குது, அதுக்கப்புறமா வந்து சார்ஜர் ஒன்று இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து இந்த பிஎம்டபிள்யூ எடுத்துகிட்டு போகலாம். அதில் தான் ஒரு 4 பேர் போக முடியும். கமான் ஜெனி ஃப்ரண்ட் லோக்கர் ப்ளீஸ் ஜெனி. ஓகே ஏறா தம்பி என்னடா தரையில் போய் உக்காந்துட்டேன். ஓகே கிளம்புவோம். இதுலேருந்து எப்படி வெளியே போகிறது? இந்த சைடு தான் வழி இருக்கா? ஓகே. ஸோ ஓகே கை. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் எழுதி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ டெய்லி அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டாகிராம் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ டெய்லி அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி டைம் என்ன ஆகிட்டுருக்குன்னு தெரில. மேபி இப்போ தான் மார்னிங் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 8:00 இருக்கும். ஸோ இவன் அதுக்குள்ளே கொண்டு போய் நம்ம ஸ்கூலில் விடணும். ஆல்ரைட் கை. ஸோ ஸ்கூல் பக்கத்தில் வந்துட்டேன் நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்திருக்கோம். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அவன் முன்னாடியே போனால் ஏதாச்சும் படிக்கவே செய்வான்ல. ஸோ அதனால தான் சீக்கிரமாகவே வந்துட்டேன். கொண்டு போய் அவனை இறக்கி விட்டு வந்துடுவோம். இறங்கிக்கடா தம்பி. இந்த பாரு முதல் நாள் ஸ்கூலுக்கு போகிற, ஒழுங்காக படி. புரியுதா? அப்போ சொல்கிறது புரியுதா? என்ன ஜெனி எனக்கு ஏதாவது புத்திமதி சொல்கிறது? ஐயோ எவ்வளோ அழகான கியூட் ஃபேமிலி. சரி போடா தம்பி. ஓகே கை. ஸோ அந்த பையன் போயிட்டு ஏதோ செவுத்தில் முட்டிக்கிட்டு இருக்கான். மேபி அவன் கிளம்பிடும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஓகே அவன் கிளம்பிடும், நம்ம கிளம்பலாம். நம்மளுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் ஏர்போர்ட்டுக்கு போகிறேன். ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு ஃப்ளைட் எடுத்துகிட்டு கேஓ பெரிக்க போகிறோம். ஸோ மேப்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லொக்கேஷன் போட்டாச்சு. ஸோ போகிற வழியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குயிக்காக ஒரு ஷவுட் ஒன்று கொடுத்துலாம் அப்படி நினைக்கிறேன். ஸோ இந்த ஷவுட் அவுட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரி பசங்க. ஸோ இவர் வந்து நம்ம சேனலுக்கு மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்களும் யாராவது உறவினராக ஜாயின் பண்ணி சேனல் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் ஜாயின் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை அடுத்து நீங்கள் சேனலுக்கு மெம்பராக ஜாயின் பண்ணலாம். ஆல்ரைட் கைஸ். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏர்போர்ட் வந்துட்டோம். ஸோ நம்ம கிட்ட தான் அந்த ப்ரைவேட் ஜெட் இருக்கு இல்லையா? ஸோ அதை எடுத்துகிட்டு தான் நம்ம போக போகிறோம். ஓப்பன் பண்ணுறா. ஊ பரவாயில்லையே, தேங்க்யூ. கேட்டு ஓப்பன் பண்ண முடியுமா? தேங்க்யூ. வித்தவுட் எனி டிலே நம்ம வந்து சீக்கிரமாகவே ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பலாம். போவோமா? 180, 190, 200 வந்தோடனே டேக் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஓகே டேக் ஆஃப் வேறு லெவல். ஜெனி பக்கத்தில் தானே இருக்க? ஓகே நான் ஏதோ ஜெனியை விட்டு ஃப்ளைட்டை எடுத்துகிட்டு விடுவோம்னு நினச்சேன். சரி ஓகே கிளம்புவோம். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் நம்மகிட்ட வந்து ஜுராசிக் பார்க்கோட ஜீப்பும் மேலே இருக்குது கைஸ். ஸோ அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜீப்பாக இருக்குது. ஸோ அந்த ஜீப்பில் தான் ஃபஸ்ட்டு நம்ம போய் சுற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஜூவில் போய் பார்த்ததுக்கப்புறம் வந்து அந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு இதை உங்களுக்கு காட்டுறேன். அதில் தான் வந்து நம்ம ஜுராசிக் பார்க் ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு அன்பிரேக்கபிள் அப்படின்னு சொல்லலாம். எதுக்குமே அது வந்து உடையவே உடையாது, சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி வந்து ஜெனிக்கு ஒரு சின்ன காயம் கூட இல்லாமல் ஒரு கொசு கூட கிடைக்காமல் ஜெனியை வந்து இப்படியே கூட்டு போயிட்டு கூட்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ரைட் கைஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜுராசிக் பார்க்குக்கு வந்துட்டோம்.
இதை கொண்டு போயிட்டு எப்படியாவது கரெக்டாக லேண்ட் பண்ணணும். அதுதான் வந்து இப்போ இருக்க ஒரே ஒரு பிரச்சனை. லேண்டிங்லாம் பிரச்சனையே இல்லை சொல்ல போனால், அதெல்லாம் சப்ப மேட்டராக பார்க் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஊ ஓகே, காமான் காமான், ஓகே வேறு லெவல். எங்கே அந்த ஸ்பெஷல் ஜீப்பு எப்படி இந்த இடத்துல வச்சுருப்பாங்க நினைக்கிறேன். நம்ம வந்து இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா அது எங்கே இருக்குது என்ன அப்படின்றத போய் பார்க்கலாம். வாங்க ஜென்னி போகலாம். ஸோ கைஸ், நான் சொன்ன கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கு. அது என்ன கார் அப்படின்னு வந்து உங்களுக்கு தூரத்துலேருந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது வேறு எதுவுமே இல்லை, ஜிராசிக் பார்க்கில் வந்து அதே ஜீப் வந்து நம்மகிட்ட இருக்குது. ஸோ ஜிராசிக் பார்க்கோட லிவரியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த ஜீப்பில் இருக்குது. ஸோ அதே மாதிரி லைட்டு, அப்புறம் இந்த ரோப்பு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு லோகோவும் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் போட்டிருக்காங்க. ஜிராசிக் பார்க் அப்படின்னு வேறு போட்டிருக்காங்க. சூப்பராக இல்லை? ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாதி சுற்றி பார்க்க போகிறோம். அதாவது வந்து ஜூ வரைக்கும் இதில் தான் போக போகிறோம். ஜூக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த ஒரு சேஃபான ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெனி வந்து ஈஜிப்ட் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி வந்து பிரமேட்லேருந்து கீழே தள்ளி விட்டேன். அதுக்கப்புறமா ஏதோ பேட்மேன் கார் டாப் ஸ்பீட் செக் பண்ணுறேன்னு சொல்லி கண்ணாடியை விட்டு வெளியே போய் விழுக வச்சேன். இதுக்கு முன்னாடி வந்து ஜுராசிக் பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைனோசர் துரத்தை வச்சேன். அதுக்கப்புறமா சர்க்கஸ்லாம் போகிறோன்னு சொல்லி சர்க்கஸில் காணாம வேறு அடிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கல்யாணம் அப்படின்ற மாதிரி ஒரு கூத்த வேற ஒன்று பண்ணி ஜெனிக்கு வந்து ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்துட்டணும் அப்படின்னு தோணுது. ஸோ அதனால் இதை வந்து கொஞ்சம் ஒரு சேஃபான ட்ரிப்பாக வந்து பண்ணணும். ஓகே, ஸோ பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ் ஓகே, இன்டீரியர் நல்லா தான் இருக்குது. ஸோ ஜூ எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு எனக்கு வந்து கரெக்டாக தெரியல. நம்ம வந்து குத்து மதிப்பாக அப்படியே ஓட்டிகிட்டு போகலாம். ஏதோ ஒரு லெஃப்ட் டேர்ன் அப்படின்னு சொன்னாங்க, பட் எந்த இடத்துல வர லெஃப்ட் டேர்ன் அப்படின்னு தெரியல. ஸோ அதனால் எல்லா லெஃப்ட்டையுமே வந்து நம்ம எடுப்போம். ஒரு டோர் ஒன்று இருக்கும் அப்படின்னு நானுங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனால் உனக்கே தெரியும்டா அப்படின்னு வேறு சொன்னாங்க. இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ டோர் இருக்குது கைஸ். சரி ஓகே, உள்ளே போவா. கேட் ஓப்பன் பண்ணுவீங்களா? தேங்க்யூ. ஓகே, ஸோ அந்த கேட்டை தாண்டி உள்ளே போனோம் அப்படின்னா இந்த மாதிரி என்ன ஒன்று வந்திருக்கு. இதுக்கு மேலே வந்து நம்மளால் ஜீப் எடுத்துகிட்டு உள்ளே போக முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை போக முடியுமா? ஓவோ ஜீப்பு தானே. இந்த இடத்துல நம்ம வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அழகாக பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம் கைஸ். ஸோ இங்கேயே பார்க் பண்ணிட்டு போவோம். கமான் ஜெனி, லெட்ஸ் கோ, உள்ளே போய் பார்க்கலாம் இந்த இடத்துல என்ன தான் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஜெனி கூட வருவாளா என்ன அப்படின்னு தெரியல, பிகாஸ் இது வந்து ஒரு ஆட் ஆன் பிளேஸ். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஜெனி வராளா என்ன அப்படின்னு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹாட் டாக் கடை வேறு வச்சுருக்கானுங்க. ஓகே, ஸோ ஜெனி என் பின்னாடி வர மாதிரி தெரில கைஸ். சரி ஓகே, மெயின் டைனோசரை போய் பார்க்கும்போது நம்ம வந்து ஜெனியை பின்னாடி வர வச்சுப்போம். இங்கேருந்து எங்கே போகிறது அப்படின்னு தெரியல, இடமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஓகே, இந்த இடத்துல சைன் போர்டு இருக்குது, இந்த சைடு போக சொல்லி இது உள்ளே போகலாம். இது உள்ளே என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு போய் பார்க்கலாம். ஓ, இங்கே ஏதோ ஒரு பன்னிக்குட்டி வெளியே வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, உள்ளே கொண்டு விட்டாச்சு கைஸ். ஸோ எடுத்தோடனே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் பன்னிக்குட்டிலாம் அவர் வச்சுருக்கானுங்க. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ விதவிதமாக சவுண்டு வேறு போட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு பார்க் மாதிரி வச்சுருக்கானுங்க. இங்கே ஒரு ஆளுங்களாம் வேறு உட்காந்துருக்காங்க. வேறு என்ன இருக்குதுன்னு போய் பார்ப்போம் கைஸ். ஸோ நான் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிருக்கேன். மாடா, ஏய் என்னடா டொமஸ்டிக் அனிமல்லாம் வேறு இந்த இடத்துல வச்சுருக்கீங்க? சரி ஓகே, என்னத்தையும் ஊ மாடெல்லாம் கற்றுது கைஸ். சரி ஓகே, உள்ளே போய் வேறு ஏதாவது என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குது? ஓ ராபிட், ஓகே. ஒரு க்யூட்டாக ஒரு ரெண்டு மூணு ரேபிட் வேறு வச்சுருக்கானுங்க. அதையும் வேறு இந்த அம்மா பார்த்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி முயலை பார்த்ததே இல்லை போல். இங்கே என்ன வச்சுருக்கானுங்க? இங்கேயும் வந்து ஒரு ரேபிட் வச்சுருக்கானுங்க. ரேபிட் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு, கக்கா போயிட்டுருக்கு நினைக்கிறேன். சரி வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த இடத்துல ஏதோ வழி மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, என்ன வச்சுருக்கானுங்கன்னு தெரில. ஓ, இங்கே ஒரு ஹஸ்கி ஒன்று இருக்குது, பக்கத்தில் ஒரு ஆன்டி வேறு பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வேறு எதுவுமே நினைக்கிறேன் ஜஸ்ட் ஏதோ ஒரு லாபி மாதிரி ஒரு பிளேஸ் அப்படி நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துலையும் வேறு ஏதோ புறா வேறு நின்றுட்டு கைஸ். அதில் ரெண்டு மூணு புறா வேறு செத்து வேறு கிடக்கு பாவம். ஐயோ கடவுளே. சரி வேறு என்ன இருக்குது? இன்னும் வீட்டில் போய் பார்க்கலாம். ஓ கைஸ், இங்கே பாருங்களேன், இங்கே யார் இருக்கானே இந்த இடத்துல? டிமோன் பூம்பா இருக்கானுங்க கைஸ். ஐம் சாரி ஆண்டி கைஸ், டிமோன் பூம்பா இந்த இடத்துல இருக்கானுங்க. வாங்க உள்ளே இறங்கி போய் பார்ப்போம், நம்மள எதுவும் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்க, நீங்கள் இது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளோட டிமோன் அண்ட் பூம்பா ரெண்டு பேருமே இருக்கானுங்க, வேறு லெவலில் இருக்கானுங்களே. மொத்தம் ஒரு மூணு டிமோன், ஒரு மூணு பூம்பா வேறு இருக்கானுங்க கைஸ். நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா சின்ன வயசில் டிமோன் பூம்பா பார்த்துருப்பீங்க? இல்லாட்டி லைன் கிங்லேயே வர டிமோன் பூம்பா கூட பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ அப்போ சிம்பாலாம் இருக்கா என்னன்னு தெரியல, நம்ம போயிட்டு ஃபுல்லாக தேடி பார்த்தா தான் தெரியும். ஸோ டக்குன்னு போய் பார்க்கலாம். ஏற ஃப்ராங்க் சூப்பர்ரா. சார், என் கேர்ள் ஃப்ரெண்ட் வேறு ஆளாக காணமே பேசாமல் என் பையனே மேலே கூட்டத்தில். ஓ கைஸ், அங்கே பாருங்க சிம்பா. வாவ் சிம்பா, இது பேர் என்ன, லானாவா என்னமோ ஒருமே.
பேர் மறந்துட்டேன். ஸோ நீங்கள் இந்த பெண் சிங்கம் அதாவது சிம்பாவோட ஆள் பேர் என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் போய் கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ் சிம்பா பாருங்க கைஸ், ஓ மை காட், சிம்பா இந்த இடத்துல இருக்காப்புல, வா இவ்வளோ கம்பீரமாக நடந்துட்டு இருக்காருன்னு பாருங்களேன். சாரி அங்கிள், ஓ குட்டி கைஸ், அங்கே ஒரு குட்டி வேற இருக்கு, இது சிம்பாவோட குட்டின்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்களேன், தெரியுதா உங்களுக்கு? அங்கே பாருங்க, வா கைஸ் சிம்பாவோட குட்டி கைஸ் வேற லெவலில். அந்த இடத்துல சிம்பா வேற இருக்கு, சிம்பா குட்டி இருக்கு, சிம்பாவோட ஒய்ஃபும் இருக்கு, வெறித்தனம் பண்றானுங்களே. வா கைஸ் எவ்வளோ கம்பீரமா, அடேங்க அப்பா கம்பீரமா நடந்து வர அப்பல, வேற லெவல். வேற என்ன வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். வா இங்கே பாருங்களேன் மச்சா, என்ன மச்சா இங்கே பண்ணுறேன், ஐயோ கொஞ்சம் பாவமாக இருக்குது இவனுங்க இதெல்லாத்தையும் அடைச்சி வச்சுருக்குது. பட் என்ன பண்ணுறது, ரொம்ப தவறு கைஸ். இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓ பிளானட் ஆஃப் தி ஏப்பில் இருந்து வந்து குரங்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் வந்து இந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்குது, ஒரு மினி காட்ஸ்லா கைஸ். ஸோ நீங்கள் கூட நம்ம காட்ஸ்லா பண்ணும்போது கை மினி காட்ஸ்லா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ மினி காட்ஸ்லா இந்த இடத்துல இருக்குது, வேற லெவலில். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு குரங்கு வேறு இந்த இடத்துல ஒன்று இருக்குது கைஸ். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு குரங்கு வந்து இந்த இடத்துல இருக்குது, அது ரெண்டுமே வந்து ஃபாரின் குரங்கு இருக்குது. வா எனக்கு இது பிடிச்சதே சிம்பா தான் கைஸ். சிம்பா பாருங்கள் கம்பீரமாக நடந்துகிட்டு இருக்காப்புல, குட்டியும் வேறு அங்கே இங்கேன்னு ஓடிக்கிட்டு இருக்குது, வேறு லெவல். ஓடு சரி, வேறு என்ன இருக்குது அப்படின்னு போய் ஃபுல்லாக போய் பார்ப்போம். இந்த இடத்துல வந்து இந்த புல் வெட்டுறது அதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கேயும் வந்து நிறைய செடி கொடி வாழை மரம் அதெல்லாம் வச்சுருக்கானுங்க. வேறு என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ஒரு அனிமல்ஸும் இந்த இடத்துல இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளால் நம்ம எதுக்கு வந்தோமோ அது போயிட்டு அந்த அனிமல்ஸை அந்த அனிமலை போய் பார்க்கலாம். ஆமாங்க கைஸ், ஸோ இதோட டோட்டலாக இது முடியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ அந்த வழியாக நம்ம உள்ளே போனோம், இந்த வழியாக வந்து வெளியே வரோம். ஸோ எக்ஸிட் ஒன்லி அப்படின்னு வேறு போட்டு வச்சுருக்கானுங்க, அது உள்ள வழியாக நம்ம போகக்கூடாது. ஜெனி எங்கேன்னு தெரில, ஜெனி ஃபோன் பண்ணி பார்க்கணும். ஏய் ஏன்டா இப்படி ஓடுற, ஐயோ எனக்கே இந்த இடத்துல ஓட முடியல கைஸ். ஏய் ஜெனி இதோ இருக்குது. சரி ஓகே கைஸ், நம்ம வந்து அடுத்த இடத்துக்கு போகலாம். அங்கே வந்து முக்கியமான டைனோசர் வேறு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜெனி நம்ம வந்து சேஃபாக கூப்பிட்டு போகணும் இல்லையா, அதுக்காக வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு வண்டியும் இருக்குது, அந்த வண்டியில் தான் நம்ம போக போகிறோம். ஜெனி போகலாமா, ஜெனி உள்ளே வந்து பார்த்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி போகலாம். ஜெனி வந்துட்டாங்க, பட் வந்து அவங்க பேடி உட்காந்துருக்காங்க என்னன்னு தெரியல. சரி ஓகே, அவங்க அங்கேயே உட்காரட்டும், அவங்களுக்கு அங்கே தான் சேஃபாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து அடுத்த இடத்துக்கு போகலாம், அங்கே போய்ட்டு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஸோ அந்த இடத்த பார்த்தாச்சு, பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து அதே வழியாக நம்ம வந்து வெளியே போயிட்டுருக்கோம். ஸோ அந்த சேஃப்டி வண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஜிராசிக் வேர்ல்டு மூவி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து ஒரு ஜைரோஸ்பியர் ஒன்று வச்சுருப்பாங்க. வாவ் பூபா எப்படி அது வெளியே ஓடி வந்திருக்கும், சரி என்ன அப்படின்னு தெரியல. ஸோ கைஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து அந்த சேஃப்டி வண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜைரோஸ்பியர். ஸோ அதை தான் வந்து நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். அது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், அது வந்து உருண்டையாக ஒரு கண்ணாடி கிளாஸ் மாதிரி இருக்கும். அதில் தான் வந்து இந்த ஜிராசிக் வேர்ல்டே வந்து ஃபுல்லாக சுற்றி பார்ப்பாங்க. ஸோ அதில் தான் நான் வந்து நம்மளும் இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம், அது வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. பட் என்ன விஷயம் அப்படின்றதெல்லாம் தெரியல, பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல தான் எங்கேயோ இருக்குன்னு நிறைய கப்பல் துறையில், அங்கே தான் அதுக்காக தான் வந்திருக்கேன். போயிட்டு அதை எடுத்துகிட்டு நம்ம குயிக்காக கிளம்பிடலாம் கைஸ். ஆல்ரைட் கைஸ், ஸோ இதுதான் நான் சொன்னேன் அந்த ஜைரோஸ்பியர். ஸோ அதுதான் இதை நான் சொன்னது, இதை தான் வந்து நம்ம இன்றைக்கி ஓட்ட போகிறோம், வந்து சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமான் ஜெனி, ஊ ஹார்ன்லாம் வேறு இருக்குது. ஸோ ஜெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா அது உள்ளே ஏறிட்டாங்க. இது இன்டீரியர் உள்ளே காமிக்கிறது எதுவுமே இல்லை. அந்த படத்துலேயே வந்து பார்த்திங்க, ஒன்று ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு ஸ்பியர் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க, உருண்டியாக வச்சிருப்பாங்க, அதை வந்து சுற்றி விட்டு தான் வந்து இதே ஓட்டுவாங்க. ஸோ ஃப்ராங்க்லின் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னத்தையோ பிடிச்சிக்கிட்டு இருக்கான், ஸ்டேரிங் பிடிச்சிருக்கான், பட் என்னத்தை பிடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு தெரியல. ஜெனி வேறு லுக் கூடுது. சரி ஓகே கைஸ், போகலாம். இது எவ்வளோ சேஃபாக இருக்கும்னு தெரியல, நம்ம எங்கேயாவது போய் ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போதைக்கு வந்து இது நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. அப்படியே ஏதாவது ஒரு காட்டு பகுதிக்குள்ளே போகலாம், அங்கே போனால் ஏதாச்சும் டைனோசர்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம போய் பார்க்கலாம். ஏதோ புது வகையான டைனோசர் வேறு இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போன வாட்டி வந்து வந்து டீரெக்ஸ் மட்டும்தான் இருந்தது இல்லையா. ஸோ இந்த வாட்டி வந்து வேறு ஏதோ டைனோசர் இருக்காமல் இது என்ன அப்படின்றத போய் பார்க்கலாம். இது வரைக்கும் நான் எந்த ஒரு டைனோசருமே பார்க்கல, மேபி இந்த மலை மேலே ஏதாவது இருக்கா அப்படின்றத போய் பார்க்கலாம். ஓ ஓ கைஸ் 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 அங்கே பாருங்க கைஸ், இந்த இடத்துல ஒரு டீரெக்ஸ் நின்றுட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு டீரெக்ஸ் தனியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளை எதுவும் பண்ணாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பண்ணாலும் வந்து ஓ இல்லை இன்னும் டீரெக்ஸ் வருது. ஓ மை காட் கைஸ் இங்கே பாருங்க, வாவ் கைஸ் ஒரு அஞ்சு டீரெக்ஸ் நின்றுட்டு இருக்கு கைஸ். ஸோ அது எப்படி நம்மளை எதுவும் பண்ணாது. ஓ ஓ ஓ ஐம் சாரி ப்ரோ. ஸோ கைஸ் நான் ஆக்சுவலாக இது வந்து ஒரு பொம்மை அப்படின்னு நினச்சேன், பட் வந்து இது நிஜமாலே ஒரு டீரெக்ஸ் தான். இங்கே பார்த்தீங்களா, அது வந்து அசைது.
நம்மளால எதுவுமே பண்ண மாட்டேங்க கைஸ். அதான் வந்து ஒரு பெரிய ஆச்சரியம். எது பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஹலோ ஹாய், இது பேசாமல் துரத்த வைப்போமா? துரத்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பொதுவாக அந்த டீரெக்ஸ்லாம் வந்து கூட்டமாக இருக்காது அப்படிதான் கேள்விப்பட்டேன். படத்துலேயும் வந்து அப்படி தான் சொல்லியிருப்பாங்க, தனித்தனியாக தான் இருக்கும். பட் இந்த இடத்துலையும் அது பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக இந்த இடத்துல ஒரு மூணு ஒரு ரெண்டு டோட்டலாக அஞ்சு இருக்குது. நைஸ், வெரி குட். இல்லை நம்மள எதுவுமே பண்ணல பார்த்தீங்களா? போன வாட்டி நம்மளும் இந்த மாதிரி டீரெக்ஸ் கிட்ட இதே மாதிரி டீரெக்ஸ் கிட்ட இருந்தால் ஓடணும். ஸோ இப்போ அந்த அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீரெக்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இதில் வந்து ஒரு அஞ்சு டீரெக்ஸ் இந்த இடத்துல இருக்குது, நம்மள எதுவுமே பண்ணலை கைஸ். அடுத்த இடத்துக்கு போகலாம். வேறு எதாவது இன்னொரு வகையான டைனோசர் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன டைனோசர் அப்படின்றத போய் பார்க்கலாம். வாவ், உருண்டே போயிடுது கைஸ். நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைனோசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்பிள் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏய் சிம்பா, சிம்பா ஓடுறாப்புல. ஏ கைஸ், நீங்கள் பாருங்களேன், நிறைய பர்பிள் கலர் பூலாம் வேறு இருக்குது. பர்பிள், ஓ இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க டைனோசர். வாவ் கைஸ், இங்கே பாருங்களேன். ஐயோ, அதை பக்கத்தில் பார்க்க முடியாதா? இது உள்ளே போக முடியாதாடா, என்னடா சொல்கிறீங்க? ப்ளீஸ்டா, பக்க சூப்பராக டைனோசர் இருக்குடா. இருங்க கைஸ், இதுக்கு வழி இருக்கான்னு பார்க்கலாம். ஆல்ரைட் கைஸ், ஸோ இந்த இடத்துல ஒரு வழி இருக்குது. இது எதுக்கு இந்த இடத்துல வேலி போட்டு இதை உள்ளே வச்சுருக்காங்கன்னு தெரில. வேலி போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். ஓ வாவ் கைஸ், இங்கே பாருங்களேன், பர்பிள் கலரில் ஒரு டைனோசர் ஒன்று இருக்குது. ஓ ஜெனி, அங்கே பார்த்து ஜெனி, உன் பக்கத்தில் ஒரு டைனோசர் இருக்குது. ஸோ கைஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வர ஒரு டைனோசர் ஒன்று வரும், அந்த குண்டனை வந்து அழிக்கும். உங்களுக்கு எவ்வளோ ஞாபகம் இருக்குது அப்படின்னு தெரியல. ஸோ ஏதோ இதை அதை ஓப்பன் பண்ணி வந்து என்னத்தையும் அப்படியே மூஞ்சிலாம் தெரிக்க விடும். அதுதான் வந்து இந்த இடத்துலையும் இருக்குது. பட் ஏன் இப்போ வந்து மூஞ்சி ஓப்பனில் இருக்குது அப்படின்னு தெரில. ஓ ஸோ இது அந்த ஃபாலன் கிங்டமில் வர மூவியில் வர டைனோசர் மாதிரியும் இருக்குது. பட் வந்து இது அது இல்லை அப்படிதான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டைனோசரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒன்று ரெண்டு மூணு இருக்குது கைஸ். மூணு டைனோசர் வச்சுருக்கானுங்க. வா, இங்கே பாருங்கள், நம்ம எவ்வளோ க்ளோஸாக ஒவ்வொரு டைனோசரையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேறு லெவலில். ஓ நாலு இருக்குது கைஸ் இந்த இடத்துலையுமே இருக்குது. இதெல்லாம் இடித்தா என்ன ஆகும்? உச்சிச்சோ, என்னடா மனுஷ சவுண்ட்லாம் வருது. ஐம் சாரி ப்ரோ. ஓகே, அழகாக எழுந்திரி ஸ்டாப்பில். ஐம் சாரி டைனோசர். ஓகே கை, ஸோ இந்த இடத்துலையும் வந்து விதமான டைனோசர்லாம் வேறு வச்சுருக்கானுங்க. இவனுங்க ஆக்சுவலாக வேறு லெவல் பண்ணுறானுங்கன்னு நினைக்கிறேன். வித விதமாக வேறு வச்சுருக்கானுங்க. ஸோ இந்த இடத்த வந்து மறக்கவே முடியாது கை. ஸோ இந்த இடத்துல நானும் ஜெனியும் வந்து போன வாட்டி டைனோசர்கிட்ட மாட்டி மேலெல்லாம் ஏறி ஓடி வேறு லெவல் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும் நினச்சிங்க அப்படின்னா ஜுராசிக் பார்க் பார்ட் 1 அப்படின்னு வந்து நம்ம சேனலில் இருக்கும். அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த வீடியோ இதோட முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முடிக்கிறது முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்பியர், இந்த இதோட டாப் ஸ்பீடு என்ன போகுது அப்படின்னு செக் பண்ணிட்டு முடித்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக எதிர்பார்ப்பீங்க. ஸோ நம்ம வந்து குயிக்காக சிட்டிக்கு போயிட்டு இந்த டாப் ஸ்பீடு வந்து செக் பண்ணுவோம் கைஸ். ஆல்ரைட் கைஸ், ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஈவினிங் வேறு ஆயிடுச்சுன்னு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட ரைட் ஹேண்ட் சைட் பாட்டம் கார்னரில் வந்து கிலோமீட்டர் பர் ஹார் இருக்குது, எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படின்னு பார்ப்போம். கிரீன் சிக்னல் வேறு போட்டானே, சரி ஓகே. அந்த அதில் கிரீன் சிக்னல் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்பலாம். ஓகே ஓகே கை, ஸோ ஆஃப் வி கோ. கிரீன் சிக்னல் போட்டானுங்க. ஸோ எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படின்னு பார்க்கலாம். நான் இது எதுவும் டியூன்லாம் பண்ணல, டியூன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கான்னு தெரியல. நான் எதுவுமே டியூன் பண்ணல கை. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாக் தான். ஓகேவா, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 120-125 வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. 140 போய்கிட்டு இருக்கு. 145-150 ஓகே. 156-157-158-160 ஓகே கை. ஸோ 161 ஓ ஓகே கை. ஸோ 161 வரைக்கும் நான் பார்த்தேன், நீங்கள் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் அதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஓகே கைஸ், நம்ம வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம். ஸோ இதே மாதிரி வீடியோ பார்க்க நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீடியோவில் வந்து பார்க்குறேன். டில் தென், பாய் ஃப்ரம் தமிழ் கேம் பிளே. பாய் பாய், பீஸ் அவுட்.